சென்னை மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணன் செய்தியாளர்களை சந்திக்கிறார். நேரலையில் மாம்பழம் கெனால் வந்து மாம்பழம் கெனால்ல இருந்து போய் நம்ம அடையார் ரிவர்ல தான் இந்த தண்ணி கலந்து அப்புறம் தான் நம்ம பே ஆஃப் பெங்காலுக்கு போகணுங்க. நம்முடைய அடையார் ரிவருக்கு செம்பரம்பாக்கம் ஏரியில இருந்து 6400 கியூசெக்ஸ் அளவுக்கு தண்ணி விட்டுட்டு இருந்தனால இந்த லெவல் டிஃபரன்ஸ் இருந்தனால இந்த தண்ணி போக முடியல. இப்போ நம்ம பொதுப்பணித்துறையோட WRD டிபார்ட்மெண்ட்டை ரெக்வஸ்ட் பண்ணி கவர்மெண்ட்ல இருந்தும் நம்முடைய மிகு முதலமைச்சர் அவருடைய அலுவலகத்தில் இருந்தும் தலைமைச் செயலர் அவர்களும் மிகு நம்முடைய நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் அவர்களும் இன்டர்வீன் பண்ணி செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து கூடுற தண்ணியை லெவலை கொஞ்சம் குறைக்க சொல்லியிருக்கோம். ஸோ இப்போ பொதுப்பணித்துறையிலிருந்து அது இந்த நீர்வளத்துறையிலிருந்து செம்பரம்பாக்கம் லேக்ல இருந்து ரிலீஸ் பண்ற வாட்டரை கொஞ்சம் குறைக்க போறாங்க. ஸோ தேர்ஃபோர் இது இந்த வாட்டர் ரொம்ப வேகமாக ரிசீட் ஆகும். ஸோ டிநகர் பகுதியில் இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிற அந்த தேங்கிட்டு இருக்க பகுதியெல்லாம் மிக விரைவில் மேபி ஒரு 1 hour இந்த தண்ணியெல்லாம் குறைஞ்சிரும். ரங்கராஜபுரம் சப்வே மட்டும்தான் மூடி இருக்கு, அதுக்கும் இந்த இங்க மாம்பழம் கேனால் பிரச்சனை தான். அதை இன்னும் ட்ரெஸ் புறத்துலயும் டைவர்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ எந்த சப்வேலையும் தண்ணி நிக்கல. கமிஷனர் சொன்ன மாதிரி வி ஆர் கண்டினியூஸ்லி மானிட்டரிங். ஸ்டேட் கவர்மெண்ட் நிறைய ரூபா சாங்ஷன் பண்ணி கொடுத்ததுனால தான் இன்னைக்கு நம்ம ஏகப்பட்ட மழைநீர் வடிகால் கட்டியிருக்கோம். அதனால பொது வாழ்க்கை பெருமளவில் பாதிக்காத அளவுக்கு நம்முடைய மாநகராட்சி நிர்வாகம் அதாங்க. அதாவது செம்பரம்பாக்கம் லேக்குடைய சேஃப்டியை கருத்தில் கொண்டு நம்ம வந்து எவ்வளோ தண்ணி வச்சுக்கணும் எவ்வளோ தண்ணி ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க நீர்வள ஆதாரத்துறையிலேருந்து முடிவு பண்ணுறாங்க. நம்மளுடைய ரெக்வஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் வெயில் இருக்குது கொஞ்ச நேரம் நிறுத்துங்களேன் அப்படின்னு சொன்னாக்கா நமக்கு கோஆப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ அரசாங்க லெவலில் அதை கோஆர்டினேட் பண்ணி பண்ணிகிட்டு இருக்கிறோம். கண்டிப்பாக வந்து இந்த இங்கே டிநகர் பகுதியில் தேங்கி இருக்க தண்ணீர்லாம் விரைவில் வடிந்துடும். ஒரு முக்கியமான மீட்டிங் குளத்தூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் தண்ணி அதிகமாக இருக்குது, ரோடு சரியில்லாம இருக்குது. இல்லை அந்த மாதிரி ஒரு தவறான தகவல்கள். நான் ரொம்ப தெளிவாக அவங்க எல்லாருமே ரிக்வஸ்ட் பண்ணுறது மழை பெய்யும் போது தண்ணி தேங்குவது உண்மை. அதே நேரத்தில் வடியற செய்தியும் நம்ம போடலன்னா பொதுமக்கள் ரொம்ப அச்சத்தில் இருப்பாங்க. எங்க இருக்கோம் நாங்களே வெளிப்படையா வந்து சொல்லிடுறோம். ரெண்டாவது இந்த சாலைகள் இந்த மாதிரி சற்று பாதிப்பு ஏற்படக்கூடிய சாலைகளுக்கு அந்தந்த ஜோன் லெவல்லே நான் நம்ம டெண்டர் ப்ரீ ஆல்ரெடி டெண்டர் விட்டுருக்கோம். SDRF டீம் எங்க கிட்ட தயாரா இருக்காங்க. அந்த பாட்ஹோல் ரிப்பேர் பணிகளும் நம்ம வேகமாக செய்து கொண்டு வருகிறோம். நம்ம தற்போது முக்கியம் ஆமா அதே மாதிரி 16,000 ஊழியர்கள் இரவு பகல் பாராமல் அந்த பணியாளர்கள் 2 அமைச்சர்கள் அந்த ஸ்பாட்லயே ஒவ்வொருத்தர் வட சென்னையில் நம்மளோட HRNC மினிஸ்டரும் தென் சென்னையில் நம்மளோட ஹெல்த் மினிஸ்டரும் இருக்காங்க. நம்ம உள்ளாட்சித்துறை அமைச்சர் வந்து தமிழ்நாடு முழுவதும் இந்த பிரச்சனை தான் அதை ஓவரால் அவர் கோஆர்டினேட் பண்ணிட்டு இருக்காரு. நாங்க இப்போ வெரி முக்கியமான ஒரு மீட்டிங் ரிப்பன் பண்ணிங்க சொல்லுங்க என்ன இஷ்யூ சொல்லுங்க சொல்லுங்க. மையமாக கொண்டு போகக்கூடிய பகுதியில் தண்ணீர் வெளியேற தாமதம் புரிஞ்சுக்க முடியுது. குளத்தூர் பகுதியில் தண்ணி தேங்குது, திருவிகாரில் தேங்குது. இல்லை அது உங்களுக்கு அந்த ஒட்டேரி நல்லா இருந்து நான் உங்களுக்கு அதை தெளிவாக சொல்லிடுறேங்க. தமிழ்நாடு சென்னையை பொறுத்தவரை 4 அந்த முக்கியமான பேசு 4 கொசத்தலையார் கோவளம் அதே மாதிரி நம்மளோட அடையாறு அதுக்கப்புறம் நம்மளோட கூவம் அதுல வரும்போது சில நாட்களில் எப்ப மழை மிக அதிகமா இருக்கும்போது அந்த ரிவர்ல தண்ணியா இருக்குது. அதே மாதிரி பௌர்ணமி நாள் போன்றது நேத்திக்கு வந்து பரவலா மழை பெய்யும் போது அந்த சர்ஃபேஸ் தண்ணியும் உள்ள போறது அந்த மாதிரி நேரத்தில் சற்று தாமதமாக போகிறதை தவிர்த்து நான் ரொம்ப தெளிவாக சொல்கிறேங்க. ஏதாவது மழைநீர் வடிகளில் தண்ணி வாங்கலைன்னா தான் ஃபெயிலியர். தண்ணி வாங்கிறது ஆனால் அந்த நேரம் பிடிக்கிறது அதுவும் நீங்கள் பார்த்தா இந்த குறிப்பாக இந்த ஏரியா நீங்கள் சொல்லக்கூடிய கொளத்தூரில் 15 சென்டிமீட்டர் மழை பெய்ஞ்சது. அதே மாதிரி இன்னொரு நீங்கள் பகுதி சொல்கிறீங்க இல்லையா திருவிக்கா நகர்லையும் அதே அளவுக்கு. அதே மாதிரி மீனம்பாக்கம் சற்று ஆலந்தூர் சைதாப்பேட்டை ஏரியாவில் மிக அதிக மழை. அதே மாதிரி கோடம்பாக்கம் பகுதியில் ஆல்மோஸ்ட் 100 சென்டிமீட்டர் 3 மணி நேரத்தில் இருந்தது. ஸோ தொடர்ந்து நாங்கள் கண்காணித்து வருது. இப்போ இந்த கழிவுநீர் பொறுத்த வரைக்கும் இப்போ சிவசாமி சாலை பொறுத்த வரைக்கும் மானிட்டரிங் மாநகராட்சி அதிகாரிகளும் சரி நம்முடைய குடிநீர் வாரிய அதிகாரிகளும் இணைந்து பல இடங்களில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. மோர் தென் 25,000 ஒர்க்கர்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம டிராஃபிக் போலீஸும் நமக்கு ரொம்ப நல்ல கோஆபரேஷன் எக்ஸ்டெண்ட் பண்றாங்க. ஸோ டிராஃபிக்கும் பாதிப்பு இல்லாத அளவுக்கு பொதுமக்களுக்கும் பாதிப்பு இல்லாத அளவுக்கு மாநகராட்சி நிர்வாகமும் சென்னை போலீஸும் பிளஸ் நம்முடைய மாநில அரசிலிருந்தும் நாங்கள் எல்லாம் பெர்ஃபெக்டாக கோஆர்டினேட் பண்ணிட்டு இருக்கோம். ஒன்றும் பெருமளவில் அச்சப்படுற அளவுக்கு ஒன்றும் இருக்காது. தேங்க்யூ.